நான் அதிமுக அவர்களை பார்க்கவே முடியவில்லை. வாக்குகள் சேகரிக்க போகின்றோமா அல்லது வெற்றி விழா கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோமா என்ற நிலையில் ஒரு நாளைக்கு போச்சு நடக்கிறவனுக்கு 1000 ரூபா, ஓட்டு கேட்க போறவனுக்கு 500 சாப்பாடு. அப்படி ஒன்றும் இல்லைங்க. அதிமுக காரங்க சார், அவர் பெருசு ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலீங்கண்ணா. என்ன சார் விட்டே தர மாட்டேங்கிறீங்களே இந்த விஷயத்துல? நடந்துகிட்டுதான் இருக்கும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் தான் இருக்கோம். சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த தொகுதியில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்க தான் நம்ம இந்த தொகுதியை நோக்கி வந்திருக்கோம். இந்த தொகுதியை பற்றி நம்ம துர்காபிரசாத் அவர்கள் பேசுவார். இந்த தொகுதி பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நாங்களே வந்தோம், ஹோட்டலில் ரூமே இல்லை, சாப்பிட வந்து ஒரு 9:30 போகிறோம், சாப்பாடே காலி ஆகிடுச்சு, ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ கூட்டம்லாம் வந்து இருந்ததே இல்லை ஈரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈரோட்டு மக்களே சொல்கிறாங்க. இது ஈரோடா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இங்கே தான் இருக்கா அப்படின்ற அளவில் வந்து ஈரோடு இந்த கிழக்கு தொகுதியை ரொம்ப வழியுதுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா கரவெஷ்டியாக தான் இருக்குது. எல்லா இடத்துல இருந்தோம், ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், அந்த கட்சி, இந்த கட்சி, நாம் தமிழர்னு மொத்த பேர் இங்கே தான் இருக்காங்க. ஒரு ரூம் கிடைக்கல, ஒரு ஹோட்டல் 9 மணிக்கு சாப்பிட போனால் 11 மணிக்கு எட்டாந்து தோசை வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வழியுது ஈரோடு. மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போ வாங்க. இப்போ வந்து ஈரோட்டில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வெகுஜன மக்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து பணப்பட்டுவாடு அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அதை பற்றி நமக்கு சரியாக தெரியல, நமக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது. தெரியல, என்ன இறக்க கொடுக்கலையோ? இல்லை, நமக்கு தெரியல அதை பற்றி. நம்ம அந்த இதுக்கு நம்ம ஒன்றும் போகல. இல்லை, அது எனக்கு தெரியல எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதுனா தான் தெரியும் சொல்லணும். அது வந்து டவுனுக்குள்ள ஒன்றும் தெரியலை. அவுட்டர்களில் கிராமங்களில் வந்து எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது தெரியாது. சரிங்களா, டவுனுக்குள்ள வந்து நார்மலாக எப்போதும் போல தான் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரியாது. சரிண்ணா. ஆமாண்ணா, பணம் பார்க்க இருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அது நடக்கலாம், நடந்துகிட்டுதான் இருக்கும். அப்புறம் ஆளுங்கட்சியோட வேலை அதுதானே? ஆளுங்கட்சி மட்டும்தான் செய்யறாங்களா இல்ல அதிமுக செய்யறாங்களா? இருக்கலாம், பட் பெருசாக இவங்க இருக்கு பண்ணுவாங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்கல. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல ப்ரோ. அவங்களுக்கு தானக்கு இன்னைக்கு வைத்த கழுவுனா எவன் வேணாலும் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பான். ஏன்னா பணம் கொடுக்குற அவங்க கிட்ட சொந்த பணம் இல்லை, வைஷ பணம் கொடுத்தா பரவாயில்ல, திருநா பணம் தானே, திருநா பணம் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன். அங்கேருந்து அவங்க கொள்ளாடிச்சின்னு வரான், இவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மக்கள் மேலே தப்பு, மக்கள் மேலே தப்பு நான் சொல்லுவேன். மக்கள் என்ன கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை, எவனும் ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாமல் நில்லுங்க. அவன் செத்தாலும் சரி சாவட்டாலும் சரி, அவன் என்ன கேட்டால் தனிப்பட்ட நபரா வந்து நில்லுங்க. அவன் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறது முன்னாடி என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, அசைஞ்ச சொத்து. காசு கொடுக்காத கட்சி இருக்குல்ல, அதுக்கு வாய்ப்பு தரலாம்ல சார். காசுனாக்கா மனுஷனை வந்து ஒரு சொம்பு தேன் எடுத்துன்னு போய் வச்சுட்டு இந்த சொம்பை எடுத்துன்னு போய் பக்கத்து தெருவில் கொடுப்பான்ட்டா, அதை நக்காம யாராவது போவாங்களா? இல்லை நான் தான் அது மாதிரி செய்வேனா? இல்லைண்ணா, சில கட்சிகள் இங்கே காசு கொடுக்கறது இல்லை. நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கலங்கிறாங்க. விஷயம் சொல்கிறேன்னே, கதர் சட்டம் போட்டவங்க அத்தினி பேருமே திருட்டு பசங்களாம், யாரும் யோக்கியம் யாருமே கிடையாது. இப்போதைக்கு எலெக்ஷனுக்கு போறவங்களுக்கு பூச்சி நடக்கிறவங்களுக்கு 1000 ரூபா தராங்க. ஒரு நாளைக்கேவா? ஆமாம், ஒரு நாளைக்கு பூச்சி நடக்கிறவனுக்கு 1000 ரூபா, ஓட்டு கேட்க போறவங்களுக்கு 500 சாப்பாடு. இன்னும் ஓட்டுக்கு காசு தரல.
கொஞ்ச நாள் கழிச்சுதான் தருவாங்க. ஆமா, அது நாலு நாளைக்கு முன்னால இல்லன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால தருவாங்கப்பா. ஆனா பிரச்சாரம் இருக்கு, பிரச்சாரம் தான் ஊட்டிக்கே சோத்துக்கே போவாதான் பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கிற அங்கிருந்து எம்எல்ஏ ஓட்டு தெருவில் தான் அகரவர வீதி எனக்கு வீடு. அங்கிருந்து காலையில் வந்தோம்னா சாயம் நைட் 8 மணி 9 மணிக்கு தான் போற அவையெல்லாம் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மக்கள் வீட்டில் சாப்பாடே பண்ண மாட்டாங்க உங்களே. எல்லாம் 24 மணி நேரம் சாப்பாடு போடுறாங்கப்பா. மஞ்ச மண்டியில் கூட கல்யாணம் மடத்தில் அடுத்து ரெண்டு பேரும் ரெண்டு கட்சியுமா இப்ப இவங்க இந்த நாலு நாளா தான் போடுறாங்க. ரட்டலக்காரரு கை சின்னத்தக்காரர் தான் இப்ப 25ஆம் தேதியிலிருந்து போடுறாங்க. குறைஞ்சது எனக்கு படிக்கவே தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 400 கோடி செலவிடுவாங்கப்பா ஒவ்வொரு கட்சியுமா. இந்த டிஎம்கே பண்ற செலவுக்கு 400 கோடி வரும். உண்மைதாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு? அது என்ன சொல்லலைங்க, என்ன கொடுக்கவும் இல்லை, என்ன சொல்லவும் இல்லை. என்ன இப்ப இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஈரோட்டில் தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்துருக்குதுங்க. அதனால போற வர எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க. 500 ரூபா கொடுக்குறாங்க. சும்மா நார்மலாக கூட்டத்துக்கு போனாலே, ₹500 கொடுக்குறாங்களா 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே தான் வந்திருக்கு எல்லாமே. நிறைய பேர் எல்லா கட்சிக்காரங்களும் இங்கே தான் வந்துருக்குறாங்க. அப்படியாண்ணா, அதான் கூட்டமாக இருக்கானா? கூட்டம் பயங்கர, தெருவெல்லாம் கூட்டமாக தான் இருக்குது. அவங்களாலே டிராஃபிக்கே ஆகுது. அதனால அப்படி எல்லாம் இல்லைங்க. மீட்டிங் மேலே ஒன்று இருக்காது, ஒன்றும் பட்டுவாடா போட்டு பட்டது இல்லைங்க. அப்படி ஒன்றும் இல்லைங்க. அப்படி அதிமுக காரங்க சார், அவள் பெருசு ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலைங்கண்ணா. யாரும் ஆமாங்க, அவங்களுமே பண்ணுறதுல நீங்களும் ஆமாம் மாட்டதில்லை. என்ன சார் விட்டே தர மாட்டேங்கிறீங்களே இந்த விஷயத்தில்? உண்மையத்தான் சொல்கிறேங்க. பணப்பட்டுவாடால அப்படியெல்லாம் நடக்கலை. அங்கிருந்து வரக்கூடிய தாய்மார்கள், அங்கிருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களும் அந்த ஓட்டர் ஓட்டு கேட்க வரக்கூடிய அளவுகளுக்கு வந்து எல்லோரும் வேகமாக வேலை செய்கிறாங்க. பணப்பட்டுவாடாங்கிறது இல்லை, அதிமுக பெருமுயற்சி எடுக்குது, பணம் கொடுக்கறக்கு பெருமுயற்சி எடுக்குது. திமுக எதுவும் கொடுக்கலையா? இல்லை, இன்னும் கொடுக்கல. அப்படியெல்லாம் கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, அப்படி ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அதிமுக பெருமுயற்சி எடுக்குது, அதை திமுக வந்து வேகமாக இருக்கிறதுனால அவங்க கொடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அவங்க கொடுக்குற பணத்தை மக்கள் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்க 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்து நிர்வாகத்தை சீர்குலைச்சு போய் நிறைய ஒரு 600,000 ரூபா கடனை வச்சு நாட்டவே எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கனால அவங்க பணத்தை கொடுத்து கூவி கூவி கூப்பிட்டாலும் மாறும் போகிற மாதிரி இல்லை. இதுதான் நிலைமை. ஆனால் பணப்பட்டோட அது இல்லையாண்ணா? இல்லைங்க, இல்லை பணப்பட்டோட இல்லை. அதெல்லாம் இரண்டு கட்சிகள்ன்றது, அதில் ஆளுங்கட்சி பணப்பட்டோட பணம் கொட்டுன்னு கொட்டுது. மந்திரிகளுடைய அராஜகம் சொல்ல முடியாத அளவுக்கு, மந்திரியுடைய ஆளுங்கட்சி மந்திரியுடைய அராஜகம் எல்லா இடத்திலும், ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் எல்லா இடத்திலும் அமைச்சர்கள் முகாமிட்டு எல்லோரையும் மக்களை சந்திக்க விடாமல், மக்களை எதிர்கட்சி நாங்கள் சந்திக்க விடாமல் மக்களை மிரட்டுகிறார்கள், மக்களை போகக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். அத்தனையும் மீறி மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு, முழு ஆதரவுன்னா அமைதி புரட்சி மூலம் முழு ஆதரவு இரட்டை இலச்சினத்தில் நாங்கள் தருவோம், இரட்டை இலச்சினம் தான் இங்கு வெற்றி பெறும் என்று உறுதியாக மக்கள் கூறுகிறார்கள். எப்படின்னு இது வரைக்கும் வெளியே தெரியல. சரிண்ணா, பணப்பட்டுவாடாங்கிறது கொடுக்கறது இருந்தப்போ வாங்குறதுன்னப்போ தான் இருந்தாலும் நடக்குதுங்கிறாங்க. அது எப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது தெரியலைங்க, நமக்கு அதுவும் தெரியல. அப்படி ஒன்று இருக்க மாதிரி தெரியலைங்க. அப்படி தான் ஒன்று மாதிரி தெரியல. அதிமுக அதாவது பணம் கொடுக்குறாங்களா? கொடுக்கலாம், கொடுக்கலாம். திமுக சார், திமுக ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலங்க. அதிமுக ஏதோ சவால் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கலைநிலை சொல்கிறாங்க, கேள்விப்படுறோம். ஆனால் ரெண்டு கட்சிக்காரர்கள் பணம் கொடுக்குறாங்க, நல்லா பணம் பட்டுவாடப்பட்டாங்க. பணப்பட்டோட நடக்குது? ஆ, நடக்குது, நல்லா சுத்தமாக நடக்குது, ஈஸியாக நடக்குது. ஆனால் எல்லா வீதியிலையுமே கூட்டம், இந்த கட்சிக்கிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வர்றாங்க. இதை என்ன காசு டப்பு வருது? எவ்வளோண்ணா கொடுக்குறாங்க ஒரு கட்சி? ஆள் ஒன்று 300 ரூபா தர்றாங்க, சில இடத்துல 400 ரூபாயும் தர்றாங்க. ஆனால் 300 ரூபாய்க்கு கம்மி இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது நடந்துட்டுருக்கு. சரியா, ஆனால் வீதி வீதியாக நல்லா ஒர்க்கு. ரெண்டு இப்போ எங்கள் கட்சிக்காரர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரல, ரெண்டு கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க, ரெண்டு கட்சியும் கொடுக்குறாங்க, எல்லாமே கட்சி எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு பக்கம் போகிறாங்க, இதுதான் நம்மளுக்கு இதுதான் கொள்கைங்கிறதே இல்லை. சரி, ரெண்டு பக்கம் இல்லை, அதில் இதுதான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கேயும் காசு கொடுக்குறாங்க, அங்கே காலையில் போகிறாங்க, இங்கே சாயந்தரம் போகிறாங்க. ஆமாம், சரிண்ணா, இதான் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்குறோம். சரி, அதிமுகாரங்க பணம் தர்றாங்களா? அது ஒன்றும் தெரியல. இதில் கரெக்டாக ஒற்றுமையாக இருப்பீங்க. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். சரி, அது மக்களுடைய கூட்டம் சார், மக்கள் வந்து கை நீட்டி காசு வாங்க கூட சார், கை நீட்டிக்கு என்னைக்கு காசு வாங்கினாங்களோ அன்றைக்கே அரசியல் போயிடுச்சு சார்.
அதை பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை. மட்டும் உங்களுக்கு தெரியலையா? சரியாக தெரியவில்லை. சரி, இதுதான் கள நிலவரம் சார். மற்றபடி சொல்கிறார்கள், அது எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்பதெல்லாம் தெரியாது. சரி, அதெல்லாம் நிறைய நடக்குது. அதை கம்ப அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்பல்சரி நடக்குது. சரிண்ணா. அச்சா, மீட்டிங் போனா யாரும் எவ்வளோ தர்றாங்க, யாரும் எவ்வளோ தர்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ, நான் மாட்டிக்குவோம். நீ பாத்தியான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த காசு நானே வாங்கியிருக்கிறேன். காசு மொத்தத்தில் காசு கொடுக்குறாங்க இல்லைங்க. மொத்தத்தில் காசு வாங்கி சோப்பில் நெப்பை தான் பார்க்குறோம். வாங்கினா என்ன, டாஸ்மார்க் தான் போகிறோம். வேற எங்கே போகிறாங்க? எங்கேயும் வரல, டாஸ்மார்க் தான் போகிறோம். அந்த கொடுக்குற 1000 ரூபா 1500 ரூபா வாங்கி சாப்பு தான் போகுது. வீட்டுக்கு போகிறது இல்லைங்களா? கொடுத்தா அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆமாம், ஆனால் எல்லாம் காசுலி சரக்காக அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண போகிறதுங்க? அது உண்மை. எவ்வளோ ஏடிஎம்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? அது ஏடிஎம்கேக்கெல்லாம் ஒன்றும் இன்னும் தகவல் வரல. திமுகனா? திமுகவுக்கு மாத்திரம் 6000 வந்துருக்குது. ஒரு ஓட்டுக்கு 6000? ஆமாம். கொடுத்துட்டாங்களா? கொடுக்கணும், கொடுக்கல. இனிமேல் தான் சொல்லி டோக்கன் தருவாங்களா, ஓட்டு போட்ட பிறகு வாங்கிடலாம்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏமாத்துறது, தரமாட்டாங்க. ஓட்டு போட்ட பிறகு தரதுக்கு அங்கே என்ன இருக்குது? அது ஏற்கனவே தினகரன் சொன்னார்ல, குக்கருக்கு 20 ரூபா டோக்கன் தந்தாங்க இல்ல, அதே மாதிரி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் இல்ல, ஓட்டுக்காக அது ஏமாத்தி வாங்குறது. அப்படின்னா இருந்தாலும் நீங்க வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் வின்னிங். ஓகே, நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரன் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் வந்து வின்னிங் வந்து காங்கிரஸ் தான். பணப்பட்டுவாடா நடக்குதுங்கிறது வந்து உண்மை இல்லைங்க. பணப்பட்டுவாடான்னு சொல்ல இது அந்த மாதிரி பொதுவாகலாம் வந்து எல்லா இடைத்தேர்தலையும் வந்து பணப்பட்டுவாடாங்கிற மாதிரி இங்கேயும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறாரு. யாருமே வேலைக்கே போகிறதில்ல மெயினாக, இங்கே ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க தான் வருவாங்க. இல்லை ஏடிஎம்கேலாம் எந்த காசு கொடுக்கலையா? அது தெரியல, அது கொடுக்குற மாதிரி தெரியல. டிஎம்கே கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க, நல்லாவே கொடுக்குறாங்க. கண்ணு கூட தெரியுது. அப்படியேண்ணா, நிறைய டெய்லி 500 ரூபா மினிமம். இனி எதுக்கு நான் 500 ரூபா டெய்லியும் கூட்டத்துக்கு போனா? கூட்டத்துக்கு போறது வர்றது உட்கார்றது எல்லாத்துக்குமே தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் முக்காவாசி இருக்குது. இப்போ பணம் கொடுக்கறத தவிர, பணம் வந்து இந்த ஓட்டு கொடுக்கறத தவிர, அந்த போனை உட்காந்தே காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறாங்க, சும்மா அந்த போய் உட்காடுறாங்க கட்சி ஆஃபீஸில், அதுக்கே தராங்க. அது எப்பயுமே எலெக்ஷனாவே பணப்பட்டோட இருக்க தானே செய்யும். சரி, எல்லாருமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தராங்க. சரி, ஆளுங்கட்சிங்கக்குள்ள கொஞ்சம் அதிகப்படியா தருவாங்க, அதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அதிமுக வந்து கோஷ்டி பூசல் இருக்கு, கோஷ்டி மோதல் இருக்கிற, அது இல்லாமல் பிஜேபி இருக்கிறனால வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே எடிஎம்கேன்னு? இல்லை, அது கட்சி கூட்டணி கட்சிகள் அப்பப்போ பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிண்ணா, அப்புறம் எலெக்ஷன் வரக்குள்ள எல்லாமே கூட்டணி சேர்ந்து தானே ஜெயிக்கிறாங்க. இப்போ திமுகலையும் அப்படி தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் தான் இருக்குது. சரிண்ணா, இப்போ அதே மாதிரி அதிமுகலையும் கூட்டணியில் தான் இருக்குது. இப்போ எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் இவங்களை எல்லாத்தையும் பீட் பண்ணி வந்துட்டு தான் இருக்காரு. சரிண்ணா, ஓரளவுக்கு அவங்க அரசியல் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. நிலைமை அப்படின்னா கேள்விப்படுறோம், அங்கே இங்கே பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பட் இது வரைக்கும் நம்ம சைட்லாம், எங்கள் சைடில் எதுவும், எங்கள் ஏரியாவில் இருக்கிறவர் வந்து அதெல்லாம் எதுவும் இது பண்ணல. பட் கேள்விப்படுறோம், அங்கங்கே பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு தான் இருக்கோம், நீ வாங்கினே நான் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு பொது மக்களுக்குள்ளே, அது ஒரு என்ன சொல்கிறது, அதை பேஸ் பண்ணியே அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்க எதுக்காக எலெக்ஷன், எதுக்காக தேர்தலை போகிறோம் அப்படிங்கிறதே அவங்க மக்களை மழுக்கடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேர்தல் வந்தால் பணம் வரும் அப்படிங்கிறத மக்களோட கருத்தாக இருக்குது. தவிர்த்து எதுக்காக தேர்தல் அப்படிங்கிறதே மக்கள் மனசில் போயிடுச்சு. இப்போ யார் எவ்வளோ தரா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. பட் பணப்புழக்கம் இருக்குன்னு கேள்விப்படுறேன். பணங்கிறது வந்து பார்ட்டியில் பத்திரிகைகளை பார்த்துட்டு டெய்லியில் 2-3 நாளாக பத்திரிகை செய்தி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பணம் பட்டு வாரம் நடந்துட்டுருக்குன்னு வந்து போடுறாங்க, செய்திகளை போட்டு தான் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது தடுக்கிறதுக்கு உண்டான வழி இது வரைக்கும் யாரும் செய்யலை. இனிமேல் பார்க்கலாம், வருங்க எதிர்காலத்தில் இப்படி இருக்குன்னு தெரியலைங்க. இடைத்தேர்தல்னாலே காசு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு கிழக்கில் காசு எதனா கொடுக்கப்படுதானா? அப்படி இல்லை, நல்லா சும்மா போய் அது அதை பற்றி தெளிவாக தெரியல. ஆனால் இருக்குது மக்கள் மத்தியில், அது வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தெரியல, நான் வாங்கலை. நான் வாங்கினா நான் சொல்லிடுவேன். எனக்கு வந்து அந்த இதில் ஈடுபாடு இல்லை. இவிஎஸ் வந்து இளங்கோன் வந்தார்னா செய்வாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வாங்காமல் இருக்கிறோம். அதெல்லாம் டிஎம்கே 500 ரூபா. ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே தெரியல, டிஎம்கே ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா டெய்லி வீட்டுக்குள்ளே போய் கொடுத்துட்றாங்க. அவங்கள பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய, கிருஷ்ணபாளையத்தில் ஏடிஎம்கே பணமே கொடுக்கல, ஆனால் அவங்கள சீல் வச்சுட்டாங்க, மண்டபத்துக்குள்ளே வச்சு சீல் வச்சுட்டாங்க. ஆனால் டிஎம்கே டெய்லி பணம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு இதை விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். மேக்ஸிமம் ஆளுங்கட்சியும் கொடுப்பாங்க, எதிர்கட்சியும் கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 to 2000 ரூபாய்க்குள்ளே பேசுகிறாங்க. அது எவ்வளோன்னு தெரியல, அது அவங்களுடைய கமெண்டி பொறுத்து இருக்குது. இன்னைக்கு இருக்க அரசியல் வந்து காசு கொடுத்தா ஓட்டுங்கிற நோய்க்கு மக்கள் அரசியல் கொண்டு வந்தாங்க. அதனால் காசுக்கு யார் ஜாஸ்தி கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. இந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்குற என்ன அரசியல்வாதிகிட்டிருந்து போகிற வரைக்கும் ஜனநாயகம் வந்து முன்னேற்றம் அடையாது. மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆளுகள் வேணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தை அரசியல்வாதிக்கு கொண்டு வரணும்.
அந்த மாதிரி அரசியல்வாதி இப்போ யாருமே இல்லை. இப்போ யார் ஜாஸ்தி கொடுக்குறாங்க அவங்க ஜெயிக்க போகிறாங்க, இதில் மாற்றம் கிடையாது. பணம் கொடுக்குறாங்க தொகுதியில், தொகுதியில் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இருக்கு, யாரையும் உறுதியாக சொல்ல முடியாது. அது உறுதியாக சொல்ல முடியுங்களா? எப்போ தோராயமாக ஒரு சிலர் வந்து 50,000 25,000 சொல்கிறாங்க, இப்போ பேச்சு வருது. இப்போ நீங்களே அந்த 25,000 இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உறுதியாக சொல்ல முடியாது. பட்டுப்புடவை ஒன்று இருக்குங்க, பட்டு வேஸ்டி இருக்குங்கிறாங்க, கடா பிரியாணி போடுறாங்கிறாங்க, ஓட்டுக்கு போனாங்கிறாங்க, அது எல்லாமே பரவலாக பேச்சு வருது. எதுன்னு உறுதியாக வந்து மக்கள் அரசியல்வாதிக்கு முடிவு பண்ணுறாங்க, மக்கள் அதை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இது வந்து இது வந்து ஜனநாயக தேர்தல், பணநாயக தேர்தல். இடைத்தேர்தல்னால் எல்லா பக்கமும் அது கொடுக்க தான் செய்கிறாங்க. தோராயமும் இப்போ வந்து 3 ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னு சரியில்லை, இன்னும் லாஸ்ட்டாக தான் ஃபைனலாக தான் தெரியும். எல்லா கட்சிக்காரரும் காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க. தோராயமாக எனக்கு தெரிஞ்ச 1,000 நினைக்கிறேன், 1,000 ரூபா அதுக்கு மேலே. ஏன்னா நான் வந்து மேற்கு தொகுதி, நான் கிழக்கு இல்லை, நான் வாங்கினதும் இல்லை கொடுத்ததும் இல்லை. கொடுக்குறாங்க, கொடுக்காமலாம் இல்லை, அது ஒரு டைப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மீறி இப்போ தொண்டர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே கொடுக்குறாங்களா இல்லையா? ஏ எப்படின்னு கேட்டால் போலீஸ் இருக்காங்க, எங்களது வந்து கிருஷ்ணமலை ஏரியா அப்படி ஒன்று இது வரைக்கும் காணும். ஆனால் அது கூட்டத்தில் நான் கலந்துக்கலன்னா பெரிய மீட்டிங்கில் வேணால் போகலாம், ஏன்னா வேலை செய்ய வரமில்ல, அதனால் நாங்கள் வர முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது தெரில, நான் இன்னும் அறிவிக்கலன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. எவ்வளோ என்னன்னு காசு கொடுக்குறாங்க, எப்படி 5 ரூபா 6 ரூபா வந்துடும்னு சொல்லியிருக்காங்கண்ணா, கொடுக்குறேன்னு இருக்காங்க. கொடுத்துட்டு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஒரு மீட்டிங்னு போகிறப்ப காசு கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறாங்க, காசு கொடுத்து எல்லாம் காசு வருதுன்ட்டு அவங்களும் மீட்டிங் போயிடுறாங்க. தோராயமானா ஒருத்தர் 300 தர்றாங்க, ஒருத்தர் 200 தர்றாங்க, அது எவ்வளோ காசு தர்றது தெரியாது நமக்கு. ஆனால் வந்து 90% கண்டிப்பாக அது காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது. காசு கொடுத்தாலும் இல்லைங்கிறது நமக்கு தெரியாது, அது தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா, மற்றவங்க தரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக 90% இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் வரல, காசு கொடுக்குறாங்கிறலாம் தகவல் வரல. ஒரு சிலரை கேட்கும்பொழுது சொல்கிறாங்க காசு கொடுக்குறாங்க, 5,000 6,000 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கும் அப்படி தான் தகவல் வந்துச்சுங்கண்ணா, எங்கள் ஒரு சித்தோடு அந்த சைடில் இருந்தெல்லாம் பவுன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. யாருங்க சொல்கிறது மட்டும்தான் இருக்குது, ஒழிஞ்சு யார் கையில் கொடுத்த மாதிரிலாம் யாரும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மீட்டிங்க்கே போனதில்லை. அப்புறம் அதெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே ஓட்டுக்கு காசு தர்றது எப்படின்னு தெரியலீங்களே, அது எப்படி நான் சொல்ல முடியும்? ஆமாங்க, எவ்வளோன்னு கொடுக்குறாங்கன்னு முடிவு இல்லாமல் இருக்குது. யாரும் வாங்கலைன்னா கொடுக்குறாங்களாம், ஆனால் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் வாங்கலை யாரும். ஆளுங்கட்சின்னு இடைத்தேர்தல்னாவே பணம் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் சரிங்களா, அதே மாதிரி குக்கச்சர் தான் அங்கே அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருந்தது. இங்கே பணப்புழக்கட்டம் கண்டு இருக்க தான் செய்யும். ஆனால் என்னை பார்த்தீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன். நாம் தமிழர் கட்சியில் வந்து அக்ரார பொதுச் செயலாளராக தான் இருக்கிறங்க. ஆனால் வந்து நமக்கு அந்த இதுலேருந்து இது கிடையாது, ஆரம்பத்துலேருந்து அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், இது வரைக்குமே நடக்கலை, நடக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா காசு கொடுத்தா அவங்க ஜெயிக்கணுங்கிறதே கிடையாது. இப்போ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, கூட்டம் இப்போ இருக்க நாங்கள் ஊர்வலம் பார்க்குறோம், நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். ஏடிஎம்கே ஊர்வலம் வருது, டிஎம்கே ஊர்வலம் வருது, மேக்சிமம் கூட்டம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டம் ஃபுல்லாக போகுது, ஏடிஎம்கே 4 பேர் 5 பேர் தான் போகிறோம். இதுலேருந்து இது காசு கொடுத்தா ஜெயிக்க வேண்டியதே இல்லைங்க, அது தெரியலடா. அது அது நம்மளுக்கு தெரிலண்ணா, அதில் நான் சம்மந்தப்பட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து பணம் வாங்குறது எங்கள் இதில் வந்து ஆறாம், அதனால் வந்து பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது, பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு போக வேண்டியது. அது நாங்கள் கண்ணில் பார்க்குறப்ப தான் தெரியும் அது உண்மையாக போய். நாங்கள் இதனால் வரைக்கும் பார்த்ததில்லை, நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க சொல்கிற பொருளிகள் தான், அது எந்தளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எங்கள் ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை, இது வரைக்கும் எங்கள் ஏரியாக்கு அந்த மாதிரி இன்னும் வந்ததில்லை. எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான் காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. நம்ம பாக்கெட்டில் இன்னும் 1 ரூபா கூட இல்லை. நம்ம எல்லாம் அப்படியே கட்சிக்காக பணியாற்றிட்டு தான் இருக்கிறோம், நம்ம எதுவும் காசு வாங்குறதும் இல்லை, காசு கொடுக்குறதும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஆனால் இடத்தேர்தல்ன்றது ஜகசமான விஷயம் தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறத இங்கேயும் நடக்கும். புதுசாக இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கிறத இங்கேயும் நடக்கும் புதுசாலும். அது வந்து இடத்தேர்தல் ஓட்டரசுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு மேலே தெரியும். எப்பயும் கொடுக்க மாட்டாங்க, 2 நாளைக்கு மட்டும் கொடுப்பாங்க அவ்வளோதான், தோராயமாக 3,000 கொடுப்பாங்க. பணங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாரும் தான் கொடுப்பாங்க, யார் கொடுக்காம இருக்காங்க? இந்த தொகுதியில் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக? உண்மைதாங்க, அதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கணக்கே இல்லை, யாருக்கும் தெரியாது. கொடுக்குறாங்க தோராயமாக என்ன சொல்கிறது, 10,000 15,000 அப்படிங்கிறாங்க, நாம் பார்க்கல கண்ணில்.
சொல்கிறாங்க வராங்க. ஏமா நீ போகல, நான் எங்கே ஏன் பொழப்புனா இன்னைக்கு பொழப்பு தான் நான் எனக்கு அன்னாடும் பொழப்புது, அது இன்னைக்குது பொழப்பு, நான் அதில் போயிட்டுனா எனக்கு இது யார் நாளைக்கு பார்த்துக்குவா? எங்கள் தம்பி ஒன்றும் இல்லாத இங்கே போகலாம், கிடைக்குதேன்னு ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் எந்த பலனும் இல்லை. அதில் கொடுக்கணா கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான், நீ கொடுத்தி இல்லைம்மா சரியாக போச்சு, ஒன்றுமே உனக்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன்னு செய்ய மாட்டாங்க, வாங்கவே கூடாதுங்கிறேன். கொடுக்கறதும் தப்பு வாங்கிறதும் தப்பு. பிரச்சாரம்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? பிரச்சாரம் நன்றாக இருக்கின்றது, மக்கள் உற்சாகமாக வரவேற்பு தருகின்றார்கள். வாக்குகள் சேகரிக்க போகின்றோமா அல்லது வெற்றி விழா கூட்டங்களில் கலந்து கொள்கின்றோமா என்ற நிலையில் மிகப்பெரிய வரவேற்பை தருகின்றார்கள். இப்போ இரட்டை இலை சின்னம் கிடைச்சனால அதிமுகவினர் வந்து உற்சாகமாக இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அதிமுக அவர்களை பார்க்கவே முடியவில்லை, அவர்களை பார்த்தால்தான் உற்சாகமாக இருக்கின்றார்களா இல்லையா என்று சொல்ல முடியும். அவர்களை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் தொகுதியில் இருக்கின்றது. அந்த அதிமுக கேட்டதுக்கு வந்து இரட்டை இலை உதயசூரியனா கொஞ்சம் டஃப் இருக்கும், இரட்டை இலை கை சின்னம்னா இரட்டை இலைக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன வாட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நின்னாங்க, அதனால வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். இந்த வாட்டி இரட்டை இலையே தென்னரசு அவர்களே நிற்கிறனால ஏடிஎம்கே சார்ந்தவரே எங்களுக்கு பெரிய ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அவர்கள் சொல்வதில் அர்த்தமே கிடையாது, ஏனென்றால் கடந்த தேர்தலிலோ கை சின்னம்தான் இரட்டை இலையை இந்த தொகுதியிலே தோற்கடித்தது. ஆகவே ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட இரட்டை இலைக்கு மிகப்பெரிய தோல்வியை இந்த முறையும் கை சின்னம் தரும். சார், நாங்கள் மக்கள்கிட்ட வந்து நிறைய பைட்ஸ் எடுத்து பண்ண சொன்னாங்கன்னா ரோடு பிரச்சனை இருக்குது, இங்கே பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் வந்து வேட்பாளராக ஆனீங்கன்னா வந்து எந்த வித டிஃப்ரென்ஸ் சார் மேக் பண்ணுவீங்க? பஸ் பிரச்சனையை பொறுத்தவரையில் நகரத்தில் பேருந்துகளால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது என்ற காரணத்தால் தான் 2 பேருந்து நிலையங்களை இங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இந்த பகுதியில் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் மறைந்த என்னுடைய மகன் திருமகனும் செய்திருக்கின்றார்கள். ஒரு சோலார் பகுதியிலே இருக்கின்ற பஸ் நிலையம் என்பது தயாராகி இப்போது 80% வேலை முடிந்துவிட்டது, இன்னொரு இடத்திலேயும் விரைவில் ஆரம்பிக்கப்படும். சார், உங்களுக்கு கூட்டணி கட்சியினரெல்லாம் ஆதரவு தர்றாங்களா, பிரச்சாரத்துக்கு வருகிறார்களா? கண்டிப்பாக முழு பலதோடு ஆதரவு தருகின்றார்கள். பிரச்சாரமும் அவர்கள் தனியாகவும் சென்று செய்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்தும் செய்கின்றார். சார், நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கனால கேட்குறேன், அப்படி ஜெயிச்சிங்கன்னா எவ்வளோ ஓட் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அது தேர்தல் முடிவு வெளியானவுடன் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். எல்லால் எண்ணிக்கை என்று சொல்ல முடியவில்லை, ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். சார், நாங்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வட மாநிலத்து இளைஞர்கள் வட மாநிலத்தவர்கள் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை அதிகமாக இருக்கிறது பொதுப்படையாக சொன்னால் எனக்கு தெரியவில்லை, என்னென்ன பிரச்சனை அவர்களால் ஏற்படுகின்றது என்பதை பற்றி சொன்னார்கள் என்று சொல்லார், அதை எப்படி சுமூகமாக நியாயமாக தீர்த்து வைக்க முடியும் என்று. சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து வட மாநிலத்தவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறனால, குறிப்பாக ஈரோட்டில் அதிகமாக இருக்கிறனால எங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் வட மாநிலத்தவர்களுக்கு வந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சார், என்ன ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க, இதை ஸ்டாப் பண்ண? எல்லை பொறுத்தவரையில் இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை என்று தெரியவில்லை, இருந்தாலும் நம்முடைய ஊர் இளைஞர்களோடு பேசி உண்மை நிலவரத்தை அறிந்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஆயத்தம் செய்யும். ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் சார். கங்க ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் எப்படின்னா இருக்கு, யாருக்கு வாய்ப்பு? என்னோட தாட்டிலிருந்து சொல்லணும்னா நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏவிகே சிலங்கோன் வந்து 25,000 50,000 ரோடு வித்தியாசத்தில் ஜெயிப்பாரு. எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அவங்க இந்த பக்கம் வராங்கிறது வருஷம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டுருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.